தூத்துக்குடி கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ளது இனிகோ நகர். மீனவர்கள் வசிக்கும் பகுதியாகும். இங்கு 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பகுதிக்கு புதிதாக குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டதில் இருந்து முறையாக மாநகராட்சி சார்பில் குடிநீர் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக லாரிகள் மூலம் தனியார் நிறுவனங்கள் விற்பனை செய்யும் குடிநீரை 750 ரூபாய்க்கு விலை கொடுத்து இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தண்ணீர் தேவை அதிகரிக்க காரணத்தினாலும் விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையாலும் இன்று குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தூத்துக்குடி கடற்கரை சாலை பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனா்.